டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் மக்களே, மக்களின் மக்களே, இனியோட வீடியோவில் என்ன ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய், ஆமாம், இளைய தளபதி விஜய் நடித்த மெர்சல் படத்தோட ஆடியோ லான்ச் நேற்று நேரு இண்டோர் ஸ்டேடியத்தில் பயங்கர கிராண்டாகவே நடந்தது. அதில் தளபதியை போற்றி பாடுற மாதிரி ஏகப்பட்ட செலிபிரிட்டிஸ் வந்து ஸ்டேஜில் கலக்கு கலக்குன்னு கலக்கியிருக்காங்க. அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அப்படின்றத வாங்க பார்க்கலாம். ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் அவர்கள் வந்து ஸ்டேஜில் ஏறினதுமே தளபதி விஜய் அப்படின்னு சொன்னார். அதுக்கு வந்து பயங்கரமான கத்து மக்கள் கிட்ட இருந்து, அதெல்லாத்தையும் தாண்டி ஓவர்டேக் பண்ணி அவர் பேச ஆரம்பிச்சப்ப கலெக்ஷன் பத்தி பேசியிருந்தாரு. பொதுவாகவே தளபதியும் ரசிகர்களும் சேர்ந்தாலே 100 கோடி கலெக்ஷன் வந்துடும். இந்த தடவை ஸ்பெஷலா ஏஆர் ரகுமானும் சேர்றதுனால கன்ஃபார்ம் 200 கோடி கலெக்ஷன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம தேனாண்டாள் பிலிம்ஸோட 100வது படம் வேற, இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது குறைஞ்சது 300 கோடியாவது கலெக்ஷன் ஆயிடும் அப்படின்னாரு. கடைசியில இது அட்லி படம் சொல்லவே வேணாம், கலெக்ஷன் 300 தாண்டும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது மட்டும் இல்லாமல் அவரோட ஸ்பீச்சோட எண்டில் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜய் தான் அடுத்த சிஎம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அதுக்கு வந்து எல்லாரும் கத்தனத்துக்கு அப்புறமா அதை கன்சோல் பண்ணுற வகையில், சிஎம்னா சீஃப் மினிஸ்டர் இல்லை, கலெக்ஷன் மன்னர் அப்படின்னு சொல்லிட்டு நக்கலாக அவர் பேச்சை முடிச்சாரு. அதுக்கு அடுத்தபடியாக எஸ் ஜே சூர்யா அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ஸ்க்ரீனில் வந்து விஜய்க்கு நான் வில்லனாக நடித்தாலும் ஆஃப் ஸ்க்ரீனில் நாங்கள் நண்பர்கள், அதனால ஷார்ட் எல்லாம் எப்படி இருந்ததுன்றதை பற்றி சொல்லியிருந்தாரு. ஒரு பாட்டில் எடுத்து அடித்து உடைக்கிற மாதிரி சீனில் தளபதி சூர்யாவை அடிக்கிற மாதிரியான ஒரு ஷாட் இருக்கும். அதுக்கு வந்து க்ளோஸ்அப் வைக்கும்போது அவர் வந்து பொறுமையாக அடித்து அடித்து உடச்ச மாதிரியும், லாங் ஷாட் வைக்கும்போது இருந்த கோவத்தெல்லாம் காட்டி பயங்கரமாக அடித்து உடச்சதாகவும் சொல்லியிருக்காரு. இதிலிருந்து அவங்களோட நட்பை வந்து அவர் வெளிக்கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்தபடியாக தனுஷ் அவர்கள் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி தோல் மேல கை போட்டு பேசுவாரு, அது மட்டும் இல்லாம தோல் மேல கை போட விட்டு பேசுவாரு, இதுதான் தளபதியோட குணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த ஆடியோ லான்ச்சுக்கு நான் ஒரு ரசிகனா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமையா சொல்லியிருக்காரு. இதுக்கு நடுவுல அபிராமி ராமநாதன் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைய தளபதி அடுத்த ஆஸ்கார் வாங்கிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. கீழே அப்படியே ஒரு பொறுமையா போக்கஸ் வச்சீங்கன்னா, ஏஆர் ரகுமான் லைட்டா ஒரு சிரிப்பு சிரிச்சாரு. அந்த சிரிப்புக்கான காரணம் என்னன்னு தெரியல. அடுத்தபடியா டைரக்டர் அட்லி கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளைய தளபதி விஜய் அப்படின்னு சொல்லாம சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு, இருக்க ரசிகர்கள் எல்லாம் ஆரவாரம் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அதுக்கு அடுத்து அவர் சொன்ன ஒரு விஷயம், படத்தோட கதை என்ன அப்படின்றத பத்தி கேட்கும்போது, படத்தோட கதை இந்த காலமும் அந்த காலமும் சேர்ந்த மாதிரி இருக்கும், நம்ம அந்த காலத்துல கொஞ்சம் டிராவல் பண்ணிட்டு வரா மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இவர் சொன்ன வார்த்தை நம்மளுக்கு இன்னும் எக்ஸ்பெக்டேஷனை அதிகப்படுத்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இளைய தளபதி விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான ஒரு பஞ்ச் டைலாக் ஒன்று சொல்லியிருக்காரு. துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், கத்தினா ஷார்ப்பா இருக்கணும், தெரினா தெனாவட்டா இருக்கணும், மெர்சல்னா மெரட்டலா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தளபதி சொன்ன அந்த ரெண்டு வார்த்தைகள் வந்து பயங்கரமான ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். டிட்டர்மினேஷன் வென் யூ ஹாவ் நத்திங், ஆட்டிடியூட் வென் யூ ஹாவ் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட ரசிகர்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் எப்படி நீங்க சமாளிக்கிறீங்க, உங்களுக்கு வர கஷ்டத்தெல்லாம் எப்படி சமாளிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அதுக்கு தளபதி ஒரே ஒரு வார்த்தையில வந்து ஆன்சர் பண்ணிட்டாரு, ஐ ஜஸ்ட் இக்னோர் அப்படின்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்குமே நம்மளை பிடிச்சி போச்சுன்னா அதுல என்ன சுவாரஸ்யம் இருக்கும், பிடிக்காதவங்களையும் பிடிக்க வைக்கிறதுல தான் நம்மளுக்கு ஒரு புது சுவாரஸ்யமே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தளபதி அவரோட ஸ்டைல சொல்லி வச்சு செஞ்சுட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். மெர்சல் ஆடியோ லான்ச் பத்தின உங்களோட கருத்து கணிப்பு எதுவா இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ, நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணியா? ஓவர் ஓவர். ஹலோ, நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். ஓவர் ஓவர். வா பங்கு, சொல்லு பங்கு, இந்த மாதிரி சின்ன வயசுல மேட்ச் பாக்ஸ் வச்சு ஃபோன் பேசிருக்கீங்களா? கண்டிப்பா பேசிருப்பீங்க. அப்போ மறக்காம நெட் டிவி ஃபார் யூ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.